ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ கீர்த்தனா புகழேந்தி. தமிழ்நாடே ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆவலாக எக்ஸைட்டடாக இருக்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டை. இன்றைக்கி அந்த படத்தோட டிரெக்டரோட அப்பா நம்ம கூட இருக்காரு. ஆல்மோஸ்ட் டிரெக்டர்கிட்டே நம்ம பேச போகிற மாதிரி தான். ஸோ அவர்கிட்ட நம்ம பேசலாம், பேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரை வெல்கம் பண்ணி ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லுங்க, கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு நினைக்கிறப்ப எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? இல்லை, உண்மையிலே இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நான் வந்து என்னுடைய பையன் கார்த்திக் சுப்ராஜ் சொல்றத காட்டிலும் கார்த்திக் சுப்ராஜோட அப்பா அப்படின்னாதான் எல்லாருக்குமே தெரியுது. அது உண்மையிலே எல்லாருக்குமே கொடுப்பினை கிடையாது. அது ஒரு சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுப்பினை உண்டு. அதில் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் பேட்டை படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் பேட்டையில் எப்படி கம்மிட் ஆனீங்க சார்? நான் என் பையன் படம் கண்டிப்பாக எனக்கு வேணும்ட்டேன். நான் கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஏதாவது கொடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பேட்டை படத்தை பொறுத்தளவு எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கபாலியில் ஒரு சாரோட பண்ணியிருக்கேன் நான். பட் பேட்டையை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக எல்லா ஸ்கிரிப்டையும் நீ படிக்க சொல்லுவான். பீஸா படிச்சிருக்கேன், இறைவி படிச்சிருக்கேன், ஜிகரதண்டா ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கேன், மெர்குரி ஸ்கிரிப்ட் கூட நான் படிச்சிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கவே இல்லைங்க. கரெக்டாக நீ சொன்னேன், இத்தனை வந்து லக்னோ கிளம்பி வாங்கண்ணா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓகே, லக்னோ போக ஸ்கூட்டர் ஓட தெரியுமாண்ணா, ஓட தெரியும் அப்படின்னு. அங்கே எவ்வளவுக்கும் அவர் தலைவரை நான் பின்னாடி வச்சு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போகணுன்றதுக்காக ஸ்கூட்டர் ஓட சொல்லி மொதல் நாளே நீங்கள் எல்லாம் இந்த ஸ்கூட்டர் கரெக்டாக இருக்கா என்னென்னு ஓட்டி பாருங்கட்டான். ஓட்டி பார்த்து கரெக்டாக ஓட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னால் அவர் கூட வருவீங்க நீங்கள், அப்பப்போ நான் டைலாக் என்னன்றா சொல்கிறேன்ட்டு தான். அப்போ தான் எனக்கு தெரியும், சரி அவர் கூட ஏதோ நம்ம போகிறோம் அப்படின்றது தெரியும். மற்றபடி முதல்லாம் சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறப்போ எந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்லாம் இருந்தது உங்களுக்கு? ரஜினி சார் கூட ஸ்கூட்டரில் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, சரி இல்லை, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. நான் பின்னாடி உட்காந்து என் தோளை பிடிச்சிட்டு அவர் வருவாருன்ட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப, இப்போ வண்டி ஓட்டும் பொழுது கூட ஐயோ பின்னாடி தலைவர் உட்காந்துருக்காரு, சூப்பர் ஸ்டாராக தலைவர் இன்றைக்கி வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து பெரிய லீடராக போகிறாரு. அந்தளவுக்கு அவருடைய ஃபெமிலியாரிட்டி இருக்கு அவருடைய, அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவரை வச்சு நம்ம ஓட்டுறோமே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்கிட்ட பத்திரமா போயிடணும் எப்படியும் அப்படின்ற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அதெல்லாம் உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு அவரை தோளை பிடிச்சி பின்னாடி காலை போடும்போதுலாம் எல்லாம் லக்னோவிலலாம் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. லக்னோவில் வந்து அந்த மக்கள் வந்து அவரை எவ்வளோ தூரம் ரசித்தாங்க தெரியுமா? கார் அங்கே நிற்கும், அங்கே உட்காந்துருப்பார். நாங்கள் இந்த பக்கத்தில் பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாதுன்னு நின்றுக்கிட்டு இருப்போம். அப்படியே வருவாங்க, வந்து அவரை பார்த்து கும்பிடுவாங்க. இப்படி கும்பிடுவான், கொடுத்து இப்படி கும்பிடுவான், சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து கும்பிடுவான். அதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்தோம், நாங்கள் அதை தான் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே எல்லாருமே ஒரு தலைவா தலைவா தானே கூப்பிட்றாங்க, பெரிய விஷயம் அதெல்லாம். ஒரு மிகப்பெரிய மொமெண்ட் இல்லை? ஆமாம். அதே மாதிரி அவருமே பப்ளிக்காக பார்த்தாருன்னா அந்த மரியாதை கொடுத்துருவார். அவர் மற்றவங்களை மாதிரி உடனே டாக்கு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. இருந்தால் நின்று கார்லேருந்து இறங்கி எல்லோரும் கையை காமிச்சிட்டு கும்பிட்டுட்டு தான் போவார். அதாவது சினிமாவில் இருக்கிற ஸ்டாருகளுக்கு இருக்கிற மரியாதை அது வேறு, ஒரு லீடர்ஷிப்புக்கு இருக்கிற மரியாதை வேறு. அதான் அவர் வந்து நேஷனல் லீடர் தான் ஆக்சுவலாக. முடிவே பண்ணுற தான் தலைவர் தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியோ லான்ச்சில் கூட கார்த்திக் சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சின்ன வயசில் அமிர்தம் தியேட்டரில் அடிச்சு பிடிச்சி படம் பார்த்தோம், அந்த மாதிரிலாம் சேட்டையெல்லாம் நடந்து, அது மாதிரி வேற ஏதாவது மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கா சார்? கூட்டு போனாலே தலைவர் படத்துக்கு தான் நாங்கள் மேக்ஸிமம் ஃபேமிலியோட பார்க்குறது ரெகுலராக பார்த்துருவோம். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் போயிடுவேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு மூணு தரம் மினிமம் நான் மூணு தரம் பார்த்துருவோம் படத்தை. பிள்ளைங்க எல்லாருமே ரஜினி ரசிக, அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மலையில கூட இந்த ரஜினி அங்கிள் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா அதே மாதிரி சொல்லுவான் அவன். அந்த அளவுக்கு அவனை அப்போ இருந்தே அந்த அக்கா பசங்க எல்லாம் சேர்ந்து அவனை வந்து ஒரு ரஜினியெல்லாம் ஊட்டி வளர்த்துருக்காரு சார். கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து ரொம்ப பொசசிவ் ரஜினி சார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கூட யாராவது இருந்தாலே எனக்கு பிடிக்காது. ஆமாம், நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க, அவருக்கு எப்படி இருந்தது? இல்லை தெரியும், நான் தானே அவனுக்கு ரஜினி சேர்த்து ஊட்டினது அப்படின்ற என்ன கோவப்பட மாட்டாங்க. நீ அப்படிங்கிற மாதிரி கோவப்பட மாட்டா, நாங்கள் போய் பேசுவோம் பேசுவோம். பட் அவனுக்கு வந்து அந்த இது உண்டு, அப்படியாச்சும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருப்பான், அவரை ரசிச்சுக்கிட்டே இருப்பான். சூப்பர். ஆடிஷன்லாம் வச்சாராமே உங்களுக்கு? ஆமாம், ஆடிஷன் வந்து எல்லா படத்துக்குமே ஆடிஷன் பண்ணியிருக்கேன். அவனோட ஜிகரதண்டாக்கு வந்து எனக்கு ட்ரைனிங்கே கொடுத்தாங்க 15 நாள். இங்கே சோமு சார், குரு சோமு சுந்தரர்கள், அவர் வந்து எல்லாருக்குமே அந்த ட்ரைனிங் கிளாஸ் எடுத்தாங்க 15. ஏன்னா அதில் நடித்தவங்க எல்லாருமே புது ஆட்கள் தானே, அப்போ என்னையும் அந்த ட்ரைனிங் போக சொல்லிட்டேன், போய் பழகிக்கங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பான். அதுலேயும் முதல்லாம் படித்து எடுத்துட்டானே.
எல்லாரும் பழகின ஆட்கள் தான். கேமரா கூட ஃபஸ்ட்டு நிற்கிறோம், நிற்கும் பொழுது அந்த டைலாக் வரத்தான் செய்யும் நம்மளுக்கு. ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி வாங்க உள்ளே போவோம்னா. உள்ளே போயின பிறகு அதை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு கேமராமேன் கோபி சார் அவர்கிட்ட சொல்கிறேன், கோபி இனிமேல் சொந்தக்காரங்களே இனிமேல் நடிக்க கூப்பிடக்கூடாது அப்படின்னு. இதுவரைக்கும் வந்த ரஜினி படங்களுக்கும் இப்போ பேட்டையில் வரப்போகிற ரஜினிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது வந்து என் பையன் படம் அப்படின்னால அவனுடைய சில ட்விஸ்டெல்லாம் வச்சுருப்பான். ஓகே, ஸோ அது கண்டிப்பாக இருக்கும், அது ஒன்று தான். மற்றபடி ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் அப்போருந்தே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ திரும்ப நாங்கள் அவரை வந்து பழைய மாதிரி பார்க்கலாம். ஆமாம், இடையில ஒரு ரெண்டு மூணு படத்தில் பார்க்க முடியலையே தவிர இப்போ நாங்கள் திரும்ப அதே மாதிரி பார்க்க போகிறோம். இது ஒன்று தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விண்டேஜ் லுக்கை வந்து திருப்பி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் நேரில் பார்த்தப்போ எவ்வளோ க்யூட்டாக இருந்தது, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலாக இதுக்கு போனோம், ஃபோட்டோஷூட்டுக்கு போய் உள்ள ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சதும் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கடா தலைவர் எங்கடா இருக்காருன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவனை கூப்பிட்டு எங்கடா தலைவர்னு, அங்கே துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் தலை அவர் தான் தலைவர் அப்படின்னா பார்த்தேன் நானே அசன்ட்டு, என்னடா என்னடா பண்ணுங்க என்னடா தலைவர் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு எனக்குலாம் பயங்கர இதாயிடுச்சு. அவ்வளவு சின்ன பையன் மாதிரி அப்படி இருந்தார். இன்னைக்கு அவர் கூட எங்களால் ஈக்குவலாக நடக்க முடியாது. ஆ கண்டிப்பாக சார், நடக்கவே முடியாதுங்க. ஓடணும், நடந்து போகிற சீன்லாம் ஒரு சீன் இருக்குது, அந்த ஸ்பீடெல்லாம் என்ன அப்படியே பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பேட்டை படத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்கள் பழகின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? யார் கூட உங்களுக்கு அதிகமான சீக்வன்ஸ் இருந்தது? ஆக்சுவலாக எனக்கு வந்து தலைவரோட தான். வேற ஒன்றும் எனக்கு மற்றவங்களோட காம்பினேஷன்ஸ்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஒரு சில இடங்களில் ஒரு விஜய் சேதுபதி சார், விஜய் சேதுபதி நாங்கள் அவ்வளோதான் நடிக்கணும்னா இவர் கூட போகிறது தான். மற்றபடி டைரக்டாக ஒரு விஜய் சேதுபதியோடலாம் ஒன்று. ஸோ கார்த்திக் சுப்ராஜோட லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி சொல்லுங்கள். இவ்வளோ பேரையும் இல்லை எல்லாரையுமே வந்து வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப பொலைட்டாக வேலை வாங்கிடுவான். அவனுக்கு வேண்டியது கிடைக்கிற வரையும் சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட வேலை வாங்கிடுவான். ஈவன் தலைவர் சொன்ன ஒரு சின்ன டைலாக் மாற்றணும்னா கூட டைரக்டர்கிட்ட கேட்டு வாங்கன்றார், சொல்லி டைரக்டர்கிட்ட நான் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு கேட்பார். ஓகே சொன்னால் ஓகே கார்த்திக் பாரு, இல்லை சார் அது வேறு மாதிரி, ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறபடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு எல்லாருமே அந்த டைரக்டர்ன்ற மதிப்பு வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரஜினி சார் கிட்ட இந்த ஒரு விஷயம், இவர் கண்டிப்பாக ஒரு பக்காவான லீடராக இருப்பார் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்த சொல்லுவீங்க? எங்களை பொறுத்தளவுக்கு ரஜினி ரஜினி ரஜினியாக சினிமா செட்டுக்குள்ளே வந்துட்டார்னாலே ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்கும், அது அங்கே நின்று பார்த்தா தான் தெரியும். வந்தார்னா ஒரு இங்கே நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு போவார். அந்த இதெல்லாம் யார்ட்டையுமே பார்க்க முடியாது. ரொம்ப ஹம்பிளான ஒரு சிம்பிளான ஒரு பர்சன், ரொம்ப எல்லாரையும் மதிப்பாரு. ஆமா, ரொம்ப ஜெனூனான ஒரு பர்சன், ரொம்ப ஜெனூன், ரொம்ப ஜெனூன். ட்ரைலர்ல உங்களுக்கு பிடிச்ச ஷாட் எதுன்னு சொல்லுங்க சார். அதுல இப்ப ரீசன்ட்டா இப்ப ஒன்னு வந்துருக்கானே அந்த ஒரு குளிச்சிட்டு அந்த தலைய அப்படி சுத்திட்டு வருவார்ல, அதெல்லாம் வேற லெவல். மாஸ் தெரியும், மாஸ் அப்படியே கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான். வேற அது எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள், அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே வேற எந்த படங்கள்லையும் அந்த மாதிரி இதுவரையும் வந்ததில்லை தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த இது வந்ததில்லை நம்மளுக்கு. சாதாரணமாக ஸ்டைலாக அப்படி இது பண்ணுவார், இது குளிச்சுட்டு அந்த துண்டை போட்டு அப்படி வர்றாரு பார்த்தீங்களா. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி கபாலி படத்துலேயே நீங்கள் வந்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்பயே ஏதாவது டாக்ஸ் எல்லாம் போச்சா இந்த மாதிரி உங்கள் பையனோட படத்துலேயே உள்ளனா? இல்லை ஆக்சுவலாக சொன்னார் அவர், அதாவது சார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னார், ஒரு கதை சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக நம்ம பண்ணுவோம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இல்லை அது முதல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அவர் உனக்கு ஒரு படம் பண்ணுவாருன்றது தெரியும், பட் எப்போ அப்படின்றது தான் எங்களுக்கு இதாக இருந்துச்சு. ஸோ அவரோட கரியரில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா ரஜினி சார் வச்சு படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு? அவனுக்கு அந்த தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதான் அந்த ஜெகரந்தால கூட ஒரு டைலாக் வரும், மற்றவங்க சொல்லுவாங்க ஏன் சார் சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கலாமே அப்படின்னு, எடுக்கணும்னு ஆசை தான், பட் அந்த தெருக்குள்ளே கூட நம்மளால் போக முடியாது அப்படின்னு டைலாகே எழுதியிருப்பான். கிளம்பி நான் ஊர் கிளம்பி போயிட்டேன், மதுரை போயிட்டேன், அதுவரை எதுவுமே சொல்லலை. ஓகே, மதுரை போய் ரெண்டு நாள் கழித்து திடீர்னு மூணே ஆளுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணி சன் டிவி பாருங்கள் அப்படின்னா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரியும் சன் பிக்சர்ஸ். உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன், நான் ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தோம், ரெண்டு பேரும் எமோஷன் ஆகிட்டோம். இவனுடைய ஒரு ஆம்பிஷன் அது வந்து கிடைக்குது, அதுவும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் கிடைக்குது அப்படின்றப்ப அது சொல்ல முடியல அந்த நேரத்தில். அந்த நேரம் நாங்கள் எப்படி இருந்தோம்ன்றது
எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, வார்த்தையே வரல அப்படிங்கறத உண்மையிலே. அவனுடைய அவனை பொறுத்தளவுக்கு அவனுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான் அவனுக்கு. இதுக்கு வந்து சன் பிக்சர்ஸுங்க தலைவருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். எங்கள் ஃபேமிலியே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. டூப்பே இல்லாமல் ஸ்டன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் தான் பண்ணார். இந்த வயசுல எப்படி சார் அது எல்லாத்தையுமே புல் ஆஃப் பண்ணார் அவர்? அவரோட எனர்ஜி லெவல் சார், ஒரு எனர்ஜி லெவலில் தான் அவர், அதாவது சினிமா வந்து புதுசாக நடிக்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு படத்தில் என்னென்ன பண்ணுவாரோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் அவர். நம்மளுக்கு 165 படம் நடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் கிடையாது. கோரியோகிராஃபர் டான்ஸ் மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்தா அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் அவர் தனியாக நின்று போட்டு பார்ப்பார். இவங்க மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்கல்ல, ஸோ செட்லேயே இவர் தனியாக அவருடைய மூவ்மெண்ட்டை மட்டும் போட்டு காமிச்சிட்டு கோரியோகிராஃபரை கூப்பிடுவார். கூப்பிட்டு இது கரெக்டாக அப்படின்பார், கரெக்டாக வாங்க டேக்கு போயிடலாம் அப்படின்றார். ஸோ அந்த அதை தான் சொல்கிறேன். இது ஒன்று, இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதுலேயே தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் கண்டிப்பாக. ஆமாம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டு. உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் நீங்கள் சின்ன வயசில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து எந்த மாதிரி, ரொம்ப சுட்டியா, ரொம்ப சமத்தா, இல்லைன்னா நல்லா படிப்பாரா, எந்த மாதிரி இருப்பார் அவர்? இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா தான் எல்லாமே. பட் எதுவுமே தொந்தரவு பண்ணதில்லை. இது வரைக்கும் ஒரு டியூஷன் வச்சதில்லை, எதுவுமே இல்லை. அவரே ஓகே, டிகிரி முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு ஜாப் வாங்கினா கூட அவனா எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. கல்யாணத்தில் கூட பிரச்சனை கொடுக்கல. ஆனால் சார் அவர் வந்து ஒரு பிஇ படிச்சுட்டு இந்த மாதிரி திடீர்னு டைரக்ஷனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணல? ஆக்சுவலாக திடீர்னே சொல்லலை தான். ப்ளஸ் டூ முடிக்காமல் என்கிட்ட சொன்னது விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன்னா. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லைடா இன்றைக்கி லெவலில் வந்து 4 இயர்ஸ் படித்தா தான் டிகிரி ஆகுது, அதனால் நீ வந்து பிஇ போ, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், நீ பிஇ முடிய அப்படின்ட்டு. சரின்னு பிஇ ஆக்சுவலாக கிடச்சிச்சு. பிஇ நல்லா பண்ணாவேன். தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை, அங்கே தான் படித்தாவேன். அதை விட்டு வெளியே வரும்பொழுது 4th இயர் படிக்கும் பொழுது பெஸ்ட் அவுட் கோயிங் கல்ச்சரலிஸ்ட் அவார்டே வாங்கியிருக்கான். ஓகே. ஸோ அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்புறமும் படித்து முடிக்கவும் ஜாப் கிடைக்கவும் சரி, படித்ததுக்காக ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சினிமாவுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ இந்த நேரத்தில் சன் பிக்சர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது? அவங்க வந்து பையனுக்கு நல்ல சப்போர்ட், அதாவது ப்ரொடக்ஷன் சைடில் எந்த விதமானது. இப்போ எங்களுக்கே ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக போட்டு கொடுத்தாங்க. ஓகே. ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அதுலேருந்து ரொம்ப நல்ல கவனிப்பு. ப்ரொடக்ஷனில் வந்து அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்ததில்லை இது வரையும். நல்லா எல்லோரையுமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு, எல்லாருக்குமே நல்லா கவனித்தாங்க. என்ன கேட்டாங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவனுக்கு டென்ஷன் இல்லாமல் இந்த படம் ஒன்று தான் எடுத்திருக்கான். பேட்ட படத்தோட ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் விஸ்வாசமோட ட்ரைலர் வந்தது, அது கிட்டத்தட்ட அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் எல்லாரும் டாக்ஸ் பேசுவாங்க. அது வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது அவங்க படம், நான் இது நம்ம படம், அவ்வளோதான். இதில் இருக்கிற டைலாகு அதுலேயே டைலாகு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது அஜித் சாரும் ஒரு பெரிய, அவருக்கும் பெரிய ஃபாலோயர்ஸ். நான்லாம் பார்ப்பேன். அஜித் படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அவருடைய ஸ்டைல் தனி ஸ்டைல், அவருடைய இது வேற மாதிரி. அவருக்கும் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்றப்ப இதில் வந்து நம்ம இது வந்து இவங்க இது பண்ணுறது வந்து எனக்கு நம்ம அப்படி ஒன்று இதாக தெரியல. ரொம்ப ஸ்வீட் சார், ஆக்சுவலி உங்கள் கூட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேட்ட படத்தை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலதா, இருந்தாலும் உங்களை புரியுது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் உங்ககிட்டயே சொல்லலைங்கிறப்போ எப்படி சொல்ல முடியும்? ஸோ பட் எனிவேஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.